இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க டாபிக் என்னன்னா, இப்படியாப்பட்டவரா அப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்னு பிக் பாஸ் விக்ரமன் பற்றி தான் நிறைய சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக பேசிட்டு வந்துருக்காங்க. கிருபா முனுசாமி அப்படின்றவங்க ரீசெண்டாக ட்விட்டரில் போட்ட ரெண்டு ட்வீட் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவங்க அந்த ட்வீட்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, கடந்த 2020 நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். இதை தொடர்ந்து நிறைய வாட்டி அவர் என்கிட்ட காசும் கேட்டிருக்காரு. காசு மட்டும் இல்லாமல் ஐபோன், ஆப்பிள் வாட்ச், ஐபாடுன்னு இஎம்ஐயில் வாங்கியும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஷோவில் விக்ரமன் கலந்து பேசுறதா இருந்தாலும் என்னோட கருத்துக்களை நான் ஷேர் பண்ணதை தான் அந்த நிகழ்ச்சியில் அவர் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் நான் பர்சனலாக அவர் கூட ஷேர் பண்ண ஐடியாலஜி தான் மேடையிலையும் அவரோட கருத்துன்னு சொல்லி சொல்லுவார். இது போல நிறைய அவங்க போட்டிருக்க ட்வீட்டில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க விக்ரமன் கூட பேசின வாட்ஸ்அப் கான்வர்சேஷனையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காங்க. இதை பற்றி 3 முன்னாடியே விடுதலை சிறுத்தை கட்சியில் நான் ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் இது வரைக்கும் அவங்களும் எந்த நடவடிக்கையும் இவர் மேலே எடுக்கல அப்படின்னு இவங்களோட ட்விட்டரில் இவங்க சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த விக்ரமன் ஃபாலோவர்ஸ்லாம் இதெல்லாம் ஒரு ஃபேக்கான நியூஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து நீங்க விக்ரமன் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுங்க. இது போல வீடியோலாம் உங்களுக்கு வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.